நம்முடைய மத்தியில் இருக்கிற தேவனுடைய மகிமையான சமூகத்துக்காக நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் அனைவரும் நம்முடைய ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரங்களை எழுப்புவோமாக. For the glorious presence of God in our midst, shall we all raise our hands and praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை பரத்திலிருந்து நமக்கு அனுப்பி தந்து நம்மோடு பேசும்படியாக நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமாக. That the Lord might send his word from heaven and speak to all of us, shall we all with one mind get together and pray. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த மாலை நேரத்திலே நம்முடைய வார்த்தைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜனங்கள் பிழைக்கும்படியாக நம்முடைய வார்த்தைகளை தரும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வெளிப்படுத்தின விசேஷம் 21:2-4 The book of Revelation, chapter 21, verses 2, 3 and 4. யோவானோ இதோ புதிய எருசலேமோ பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. And I, John, saw the holy city, New Jerusalem, coming down from God out of heaven, prepared as a bride adorned for her husband. And I heard a great voice out of heaven saying, Behold, the tabernacle of God is with men, and he will dwell with them, and they shall be his people, and God himself shall be with them and be their God. And God shall wipe away all tears from their eyes, and there shall be no more death, neither sorrow nor crying, neither shall there be any more pain, for the former things are passed away. இனிவரும் நித்தியம் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வசனங்களை கடந்த 2 நாட்களாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். For the past 2 days we have been considering parts of the word of God under the title The Eternity to Come. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். The things that are seen are temporal and the things that are not seen are eternal. மனுஷன் ஒரு நித்தியமான அனுபவத்தை அடைந்து கொள்ளும்படியாகவே இந்த சுவிசேஷத்தின் மூலமாக அவனுடைய உள்ளான கண்களை கர்த்தர் திறக்கிறார். The Lord opens the eyes of man through the gospel so that he might be able to understand these things. வெளித்தோற்றத்தின் படி உள்ள பார்வையில் மனிதன் நித்தியமானதை விளங்கிக் கொள்ள முடியாது. Now man cannot understand things pertaining to eternity with his outward literal eyes. ஏனெனில் தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அது மனிதனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை என்று நாம் கடந்த நாட்களில் கேள்விப்படுகிறோம். For in the past few days we have been considering the fact that the Lord says, I hath not seen nor ear heard, neither hath entered into the heart of man the things which God has prepared for them that love him. தேவன் நமக்கு தம்முடைய ஆவியினாலே அவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். But Paul goes on to say, God hath revealed them to us by his spirit. ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்கள் ஒரு நித்திய மேன்மையான மகிமையான வாசஸ்தலத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள். Thousands and thousands of saints are getting ready for an eternity and they are groaning for it and they are preparing themselves for it. நான் கடந்த நாட்களில் சொன்னது போல தேவன் மனுஷனுக்கு ஆயத்தம் படுத்தினதிலே ஒன்று உலக தோற்றம் முதல் ஆயத்தமாக்கப்பட்டவைகள், இரண்டாவது இனிமேல் இப்பொழுது ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறவைகள். As we have already told you in the past days, there are two parts to God's to the eternity, things that God has already prepared from the foundation of the world and two things that God is preparing. நேற்றைய தினத்திலே உலக தோற்றம் முதல் மனிதனுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை குறித்து கேள்விப்பட்டோம். Until yesterday we were considering that part of eternity which God had already prepared for man from the foundation of the world. கடைசி விளைசிங்காசன நியாயத்தீர்ப்புக்கு பின்பு
न्याय तीर्पिले नीतिमान्களாக எண்ணப்படுகிறவர்கள் அவர்கள் புதிய பூமி அலாவுட்டால் உலக தோற்றம் முதல் தேவனால் ஆயத்தமாக்கப்பட்டதான இடத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள் என்றும் அவருடைய குணாதிசயங்கள் தன்மைகள் அதற்குள்ள தகுதி என்ன என்பதையும் குறித்து சிந்தித்தோம். First day we considered that group of people who are seated to the right of the Lord Jesus Christ when he sits to judge at the white throne judgment, and because of their righteous work they shall go to inherit the place called the new earth in eternity, a place prepared for them from the foundation of the world. And besides, we also saw what their qualities were so that they might enter therein. இரண்டாவதாக புதிய வானத்திலே யார் பிரவேசிப்பார்கள் என்றும் அதுவும் உலக தோற்றத்திற்கு முன்னே அல்லாவிட்டால் தேவன் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின ஒரு நகரம் என்றும் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களாகிய விசுவாச வீரர்கள் அந்த நகரத்துக்காக காத்திருந்தார்கள் என்றும் நாம் படித்தோம். We also saw after that there is another place called the new heaven, which is also prepared from the foundation of the world, which is reserved for those people of the old testament saints who are the heroes of faith, who are going to enter therein. அந்த இடத்திலே பொதுவான இரத்த சாட்சிகள், பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள், உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகள், ஏனோக் ஏலியா என்கிறவர்கள் அனைவரும் அந்த புதிய வானத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள் என்று நாம் அறிந்தோம். We also saw that the Old Testament saints, the general martyrs, the martyrs of the tribulation period, and Enoch and Elijah will enter into that new heaven. இவர்கள் அனைவரும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். All these people together proclaiming the Lord God Almighty is holy, 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 and this they do day and night. இருந்தவரும் இருக்கிறவருமாகிய இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று, அதாவது தேவனுடைய சுபாவத்தையும் தேவனுடைய வல்லமையையும் அவர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Exalting the power of God and the character of God, they say, holy, holy, holy is the Lord God Almighty, which was and which is and which is to come. சுருக்கமாக சொன்னால், நித்தியத்திலே எந்த பகுதியிலானாலும் ஒரு சத்தம் கேட்கும் என்றால் அது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை பற்றியே. In brief, if there is any sound or voice heard at all in eternity, it will be about the lamb slain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே 21 அதிகாரம் 2 வசனத்திலே பரிசுத்த யோவான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறதை அவன் காண்கிறான். In the second verse of chapter 21 of Revelation, we saw John seeing a holy city, New Jerusalem, coming down from God out of heaven. பிரியமானவர்களே, இந்த வாசஸ்தலமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி ஆயத்தம் பண்ண பின்பு மறுபடியும் வந்து உங்களை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னதான அந்த வாசஸ்தலம். It is about this place that the Lord Jesus spoke of when he was on earth, saying, I go to prepare a place for you, and when I have prepared a place for you, I will come again and receive you unto myself. அது யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்துடைய 1-2 வசனங்களிலே நாம் அதை தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். Which we read in the Gospel according to St. John, chapter 14. Verses 1 and 2. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது சபை என்கிற ஒன்று இல்லை. When the Lord Jesus Christ was on this earth, there was nothing called a church. ஆனால் சபையை கட்டுவேன் என்று அவர் சொன்னார். Nevertheless, he said, I will build my church. கட்டுவேன் என்று சொன்னவர் உயர்த்தெழும்பி போகும் பொழுது சீஷர்களுக்கு இரண்டு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். And he who said, I will build my church, when he ascended to heaven, gave two promises to his disciples. லூக்கா 24:49 என்னுடைய பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுகிறது வரையிலும் நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் என்று இயேசு சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். Addressing his disciples, Jesus said, Behold, I send the promise of my Father upon you, but tarry ye in the city of Jerusalem until ye be endued with power from on high. மத்தேயு 28:16 இந்த படிக்கிற நேரத்தில்
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சீஷரிடத்தில் சொன்னார் Matthew chapter 28 the last 3 verses Jesus tells his disciples all power is given unto me in heaven and earth go ye therefore and teach all nations baptizing them in the name of the father and of the son and of the holy ghost teaching them to observe all things whatsoever I have commanded you and lo I am with you always even unto the end of the world இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தின்படி எருசலேமிலே சீஷர்கள் காத்திருந்தார்கள் and according to the promise that Jesus gave them the disciples waited in Jerusalem பெந்தெகோஸ்தே நாளில் 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே இறங்கினார் அல்லாவிட்டால் அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே இறங்கினார் 50 days from the day of his resurrection that is on the day of Pentecost the holy spirit descended on them where they were gathered in the upper chamber அன்றைக்கு அவருடைய சரீரமாகிய சபை பூமியிலே தோன்றிற்று it that was the day that marked the beginning of his body the church கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise the lord பிரியமானவர்களே இந்த சம்பவத்தை எசேக்கியேல் தன்னுடைய தரிசனத்திலே அவன் காண்கிறதை நாம் பார்க்கிறோம் beloved we see ezekiel seeing this as a vision in his book எசேக்கியேல் முதலாம் அதிகாரத்துக்குள் நாம் கடந்து வருகிற நேரத்திலே அந்த முதலாம் அதிகாரம் முழுவதும் புதிய ஏற்பாட்டு சபை உற்பத்தியாகி அந்த பூமியிலே எப்படி தோற்றமளிக்கும் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய தகுதி வாழ்க்கை தரம் என்ன என்பதை தெளிவாக அது வர்ணிக்கிறார் Ezekiel chapter 1 clearly describes symbolically what the church is going to be how it, the beginning of the church is what its qualities are and so on முழு நித்தியத்தையும் ஆளுகை செய்ய போகிறதான சபையானது இந்த பூமியிலே எப்படி காணப்பட வேண்டும் என்பதற்கு எசேக்கியேல் முதலாம் அதிகாரமானது ஒரு சரியான திருஷ்டாந்தமாயிருக்கிறார் Ezekiel chapter 1 is a great example to show the church which is going to rule all eternity how it should be and how its quality should be இன்றைக்கு எசேக்கியேல் முதலாம் அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்களை முழு நித்தியத்தையும் ஆளுகை செய்ய வேண்டியதான சபையினுடைய தகுதி இந்த பூமியிலே எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக சில சத்தியங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் Today I would like to share certain truths from Ezekiel chapter 1 so that we might know how the church which is going to rule eternity must be while it exists in this world அப்போஸ்தல நடபடிகள் 2 அதிகாரத்தின் 1 2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அதே சம்பவம்தான் எசேக்கியேல் முதலாம் அதிகாரத்தின் 4 5 வசனங்களிலே நாம் கண்டுகொள்கிறோம் Ezekiel chapter 1 verses 4 and 5 records a similar incident that took place on the day of Pentecost mentioned in Acts 2 1 and 2 நான்காம் அதிகாரம் எசேக்கியேல் முதலாம் அதிகாரத்தின் 4 வசனத்தை படியுங்கள் Read Ezekiel 1:4 இதோ வடக்கே இருந்து புசல் காற்று பெரிய மேகமும் அத்தோடு கலந்த அக்கினி வர கண்டேன் அதை சுற்றிலும் பிரகாசமும் அது நடுவில் அக்கினிக்குள் இருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் Praise the Lord இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் அத்தோடு புசல் காற்றும் மேகமும் அத்தோடு கலந்த அக்கினியும் வர கண்டேன் I saw a whirlwind coming out of the north a great cloud and a fire enfolding itself வடக்கே இருந்து வருகிற புசல் காற்று அது என்ன பிரியமானவர்களே a whirlwind coming from the north what can this be beloved வடதிசை என்பது என்ன அங்க என்னதான் இருக்கிறது just what is there in the north 48ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அங்கே சியோன் வடதிசையிலுள்ளதான சியோன் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் The psalmist says in Psalm 48 verse 2 that Zion is there the joy of the whole earth on the sides of the north the city of the great king வடதிசையிலே காணப்படுவது சியோன் So it is Zion that is there in the north ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பிதாவுடைய வலது பாரசத்தில் சென்ற பொழுது சியோனிலே அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு வைத்தார் When the Lord Jesus Christ ascended to be seated at the right hand of the Father he was anointed as king in Zion
ரெண்டாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் படிக்கும் பொழுது என்னுடைய ராஜாவை நான் சியோனிலே அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். In the 6th verse of Psalm 2 it is said, I have anointed or set my king upon the holy hill of Zion. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி பிதாவுடைய வலது வாரசமாகிய சியோனிலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு வைத்தார். The Lord Jesus Christ died, was buried, rose again, and now he has been anointed as king and is at the right hand of his father. அவர் பிதாவுடைய வலது வாரசத்தில் வீற்றிருந்த பின்புதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். The Holy Ghost was sent to this earth only after Jesus ascended to be at the right hand of the Father. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணம் அடைகிறது வரையிலும் அவர் உயிர்த்தெழும்புகிறது வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை. So the Holy Spirit was not sent down until Jesus died and rose again. கிறிஸ்து மகிமைப்பட்ட பின்புதான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். The Holy Spirit was poured forth only after Jesus was glorified. வடதிசையாகிய சியோனிலிருந்து அல்லாவுட்டால் தேவனுடைய வலது பாரசத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் புறப்பட்டு வருகிறதை தான் எசேக்கியேல் இங்கே தரிசனத்திலே காண்கிறார். Ezekiel here sees in a vision the Holy Spirit being poured forth from the right hand of the Father, from God himself, from Mount Zion on the sides of the north. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிறவர். For the Holy Spirit proceeds from God. பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that the Holy Ghost proceeds from the Father. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் படிக்கும் பொழுது, when you turn to the Gospel of St. John, அவர் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவர் என்றும் பிதாவினால் அனுப்பப்பட்டவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறார். He is one who proceeds from the Father and who is sent from the Father. 14 அதிகாரத்துடைய 20 வசனமும் 26 வசனமும் படியுங்கள். John 14:20-26. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என் நாமத்தினாலே நான் அனுப்ப போகிறதான பரிசுத்த ஆவியானவர், the Holy Ghost or the Comforter which I shall send in my name. தேவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுண்டத்தில் போய் அங்கே இருந்து பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். The Lord Jesus Christ ascended to the Father and from there sent the Holy Ghost down to earth. அவர் இந்த பூமியிலே அனுப்பப்பட்ட பொழுது வரும் பொழுதுதான் அவர் பலத்த காற்றை போல அக்கினியை போல இடிமுழக்கமாக அக்கினியாக இறங்கி வந்தார். And it was when this Holy Ghost came down that he came down in the form of the whirlwind as fire with the sound of a thunder. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் ஒரு முழக்கம் உண்டாயிற்று என்று நாம் படிக்கிறோம். We read that on that day there was the sound of a mighty rushing wind. கூடியிருந்த ஒவ்வொரு மேலும் அவர் அக்கினி நாவுகள் அவர்களுக்கு உண்டாயிற்று என்று சொல்லியிருக்கிறார். Cloven tongues as a fire sat upon the heads of each one of those assembled there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த அக்கினியாகிய பரிசுத்த ஆவிக்குள்ளே இருந்துதான் நான்கு ஜீவன்கள் புறப்படுகிறதாக யோவான் எசேக்கியேல் தன்னுடைய தரிசனத்திலே காண்கிறார். Ezekiel in his vision sees four living creatures coming out of this fire. ஐந்தும் ஆறும் வசனங்களை படிக்கும் பொழுது அது நடுவில் இருந்து நான்கு ஜீவன்கள் தோன்றின, அவைகளின் சாயல் மனுஷ சாயலாயிருந்தது. And out of the midst of the fire came four living creatures and their likeness was that of a man. ஒவ்வொன்றுக்கும் நான்கு நான்கு முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் நான்கு நான்கு செட்டைகளும் காணப்பட்டது. Each of them had four wings and each of them had four faces. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த நான்கு முகங்களை குறித்து கீழ் வசனங்களில் நான் உங்களுக்கு விளக்குகிறேன். முதலாவது அந்த சாயலான அந்த ஜீவன்களுக்கு, மனுஷ சாயலாயிருக்கிற அந்த ஜீவன்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் நான்கு செட்டைகளும் கூட காணப்படுகிறது. About the four faces we shall see a little later, but now we see that these four creatures had four wings each. பிரியமானவர்களே, வேதத்திலே காண தீர்க்கதரிசிகள் கண்டதான தரிசனங்கள், வெளிப்படுத்தல்கள் இவைகள் ஒன்றும் இது அர்த்தமற்றவைகளும் புரியாதவைகளும் அல்ல. புரியாத காரியத்தை
புரிய வைக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Now we these visions that the prophets have seen and the visions mentioned in the book of Revelation, these are not things very mysterious things that cannot be understood. I want to clarify that the Holy Spirit is the one who interprets to us those things that we cannot understand. வேதத்தில் உள்ள எந்த ஒரு சத்தியத்திற்கும் ஒரு ஆதாரம் ஒரு ஜோடு இல்லாதது இல்லை. Every truth in this Bible has a pair, it has a proof. கர்த்தருடைய ஆவி மாத்திரம்தான் அவைகளை கூட்டி சேர்க்கும். But the Spirit of God alone can put things together. வேதாகம கல்லூரி இதை கூட்டி சேர்க்க முடியாது. The Bible college cannot do this work of putting things together. கடைசி நாட்களிலே இந்த ரகசியங்கள் அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் பரிசுத்த ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று எபேசியர் 3:6 படிக்கிறோம். In Ephesians chapter 3 we read that these mysteries have been revealed in the last days through the Holy Spirit to his holy apostles and prophets. முதலாவது இந்த நான்கு சட்டைகள் என்பதுதான் என்ன? What are these four wings? முதலாம் தீமோத்தேயு 2:1-2 வசனங்களிலே பரிசுத்த பவுல் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். In 1 Timothy chapter 2 verse 1 Paul tells Timothy, first of all he says, எல்லா மனுஷருக்காகவும் ஜெபங்களை ஸ்தோத்திரங்களை விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுக்க வேண்டும். I exhort therefore that first of all supplications, prayers, intercessions and giving of thanks be made for all men. எல்லா மனுஷருக்காகவும் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். Supplications, prayers, intercessions and giving of thanks for all men. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான்கு காரியங்கள் காணப்படுகிறது. Four things are seen there. பிரியமானவர்களே, உண்மையான ஒரு ஜப வாழ்க்கை என்று சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவரால தான் ஒரு மனிதனுக்கு செய்ய முடியும். Beloved, a true prayer life is possible only through the help of the Holy Spirit. கிறிஸ்தவ ஜீவியமானது உண்மையான ஒரு ஜெப வாழ்க்கையினுடைய பலத்திலே அது நின்று கொண்டிருக்கிற. True Christian life stands on true prayer life. அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதாரமாய் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். One proof for this is that the Lord Jesus Christ seated at the right hand of the Father is making intercession for us. அப்போஸ்தலர்களும் கூட தங்களுடைய ஊழியத்தின் எல்லா பகுதிக்கும் ஜெப ஜீவியம் மிகவும் அத்தியாவசியம் என்பதை உணர்ந்திருந்தார்கள். The apostles also realized that for every part of their ministry a prayer life was imperative. எடுத்துக்காட்டாக பரிசுத்த பவுல் ஒரு நல்ல வெளிப்படுத்தலும் நல்ல சத்தியத்தை விளம்பிக் கொடுக்கக்கூடிய ஒரு போதகனாக இருந்தார். As an example, St. Paul was a good teacher. He was able to make clear, present things very clearly to people. ஆனால் அவர் எபேசு சபையாரிடத்தில் கேட்டுக்கொள்கிறார், சுவிசேஷத்து நிமித்தமாக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற நான் என்னுடைய வாயை திறந்து நான் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். Right into the Ephesians he says, pray for me that utterance may be given unto me that I may open my mouth boldly to make known the mystery of the gospel for which I am an ambassador in bonds or chains. நான் வாயை திறந்து பேசும்படியாக என்று சொல்லவில்லை, வாயை திறந்து பேச வேண்டிய பிரகாரமாக பேசும்படி வாக்கு எனக்கு கிடைக்கும்படியாக எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், விண்ணப்பம் பண்ணுங்கள். He says, pray for me that I may open my mouth to speak those things that I ought to speak and pray that I might get that utterance. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் பல இடங்களிலே படிக்கிற நேரத்திலே ஜெப வாழ்க்கை ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் ஆதாரமாக அஸ்திபாரமாக அமைந்திருக்கிறது. When we see things incidents in the Old Testament and in the New Testament, we see that prayer has formed the basis of spiritual life. ஜெபம், விண்ணப்பம், ஸ்தோத்திரம், வேண்டுதல் இவைகள் நான்கு சட்டைகளாக அந்த ஜீவன்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபகுதியிலே சொன்னால் பரிசுத்த ஆவியினாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற புதிய சிருஷ்டிக்கு
கொடுக்கப்பட்டிருக்கிறார். Now the prayers, intercessions, supplications and giving of thanks have been given as four wings to those creatures. In other words, it has been given to the new creature that has been formed or created by the Holy Ghost. நாம் அமைதினுள்ள ஒழுக்கமுள்ள ஒரு நல்ல வாழ்க்கை செய்வதற்கு சகல அதிகாரங்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். We must make supplications, prayers, intercessions and giving of thanks for all those that are in authority that we might live a quiet and a peaceable life. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற கிறிஸ்தவர்களாகிய தேவ ஜனங்களுக்கு வேத வாக்கியத்தை ஆதாரமாக கொண்டு இந்த மாலை நேரத்திலே இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். Keeping this word of God as our basis, I want to remind every child of God who has received the Holy Spirit. வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்யும்படியாக பரிசுத்தாவியானவர் உனக்குள்ளே வந்து அமர்ந்திருக்கிறதை நீ அறிய வேண்டும், அதை நீ உணர வேண்டும். You must realize and understand that the Holy Spirit is in you so that he might make intercession for you with groanings that cannot be uttered. நிச்சயமாகவே நீ பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டிருப்பாயானால் இந்த நான்கு சட்டைகளும் உனக்குள்ள இருக்கத்தான் வேண்டும். If you have received the Holy Spirit, then certainly you must have these four wings. அது இல்லை என்று நீ சொல்ல முடியாது. இந்த ஒரு சட்டையும் உனக்கு ஒடிந்து போகவும் கூடாது. You just cannot say that you don't have those wings, neither should these wings be broken. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த முதலாம் அதிகாரத்திலே மிகவும் வல்லமை வாய்ந்த ஆழமான சத்தியங்கள் எழுதியிருக்கின்றன. எல்லாவற்றையும் விவரிக்க முடியுமோ தெரியவில்லை. Powerful truths and beautiful truths are mentioned in Ezekiel chapter 1. I don't know if I will find the time to explain everything. சட்டைகளுக்கு பின்பு ஏழாம் வசனத்துக்குள்ள படிக்கிற நேரத்திலே அவளுடைய கால்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறார். After that, going on to verse 7, we read of their feet. அந்த கால்களை பற்றி சொல்லும்பொழுது மூன்று பகுதியாக சொல்கிறார். Now there are three things mentioned about the feet. முதலாவது கால்கள். First of all, feet. இரண்டாவது அந்த கால்கள் நிமிர்ந்த கால்களாக இருந்தன. Secondly, those feet were straight feet. மூன்றாவது அந்த கால்களுடைய உள்ளங்கால்கள் அது கன்றுக்குட்டியினுடைய கால்களுக்கு ஒப்பாய் காணப்படுகிறது. Thirdly, the sole of their feet was like the sole of a calf's foot. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கால்கள் என்று சொல்லும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும், நடப்பதற்காகத்தான் கால்கள் கொடுக்கப்படுகிறது. We know naturally that our feet are given to us to walk. பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளே நடத்தி கொண்டு போவார். When the Holy Ghost has come, he will guide you into all truth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சத்தியத்திலே நடக்கும்படியாகவே நமக்கு கால்கள் உள்ளான மனிதனுடைய கால்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற. The feet of the inner man are given so that we might walk in accordance with the truth. நம்மை குறித்து தவறாக பேசுகிற கூட்டத்தார் உண்டு என்று பரிசுத்த பேதுரு சொல்லுகிறார். The St. Peter says there are people who speak against us or wrongly about us. முதலாம் பேதுரு இரண்டாம் அதிகாரத்தில் படிக்கும்போது 12வது வசனத்தை படியுங்கள். Read 1 Peter 2:12. புறஜாதிகள் உங்கள் அக்கிரமக்காரர்கள் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். புறஜாதிகள் மத்தியில் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு கிறிஸ்தவன் நல்லடக்கையுள்ளவனாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று பேதுரு புத்திமதி சொல்கிறார். St. Peter gives exhortation by saying that those who have received the Holy Spirit must have honest behavior or life amongst the Gentiles. எப்படி ஆகலும் நடக்கும்படியாக உனக்கு பரிசுத்தாவியை தேவன் தரவில்லை. God has not given you the Holy Spirit to walk just any way you like. நீ சத்தியத்திலே நடக்க வேண்டும், உன்னுடைய நடக்கை நல்ல நடக்கையாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். The Lord's desire is that your walk or your conversation should be good and you should walk according to the truth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவது அந்த கால்கள் நிமிர்ந்த கால்களாய் காணப்படுகிறது. Secondly, those feet were straight feet. பிரியமானவர்களே, நிமிர்ந்த கால்கள் என்று சொல்லும் பொழுது அது உறுதியை ஸ்திரத்தை காண்பிக்கிறது. Straight feet shows steadfastness. நீங்கள் பிலிப்பியர் முதலாம் அதிகாரத்துடைய 27வது வசனத்தில் படிக்கும் பொழுது ஒரே ஆவியிலே சுவிசேஷத்துக்காக
உறுதியாக நின்று போராட வேண்டும் என்று பரிசுத்த பவுல் பிலிப்பியரிடத்தில் கேட்டுக்கொள்கிறார். In Philippians 1:27, St. Paul asked the Philippians that they should stand fast or be steadfast in one spirit with one mind striving for the faith of the gospel. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி ஒரே ஆவியிலே நீங்கள் உறுதியாய் நிற்க வேண்டும். You must stand fast in one spirit. மறுபதிலே சொன்னால் ஒரே மனதுள்ளவர்களாய் ஒரே சிந்தையுள்ளவர்களாய் நீங்கள் உறுதியாய் நிற்க வேண்டும் என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். In other words, they have to stand fast being in one accord, in one mind. ஏனென்றால் உறுதியாய் நிற்கிறவர்களிடத்தில் இருந்துதான் அவர்கள் மூலமாகத்தான் இன்னொரு கூட்டத்தாரை எழுப்ப முடியும். Because another group can be groomed or shaped only through those who stand fast. கிறிஸ்து உறுதியாய் நின்றபடியினால்தான் அவர் ஒரு கூட்டத்தாரை உருவாக்க முடிந்தது. Jesus himself was able to form a group of people because he himself stood fast. எடுத்துக்காட்டாக யோசுவா அந்த கானான் யோர்தானை கடந்து போகிற நேரத்தில் யோசுவாவும் ஜனங்களும் யோர்தானை கடந்து போகும் பொழுது, as an example, when Joshua and his people were crossing the river Jordan, யோசுவாவின் புத்தகம் 4:3 உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதான் ஆசாரியுடைய கால்கள் உறுதி நிலையாய் நின்ற இடத்தில் இருந்து 12 கற்களை எடுக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். In chapter 4:3, the Lord tells the people to take 12 stones from the place of the river where the priest's feet stood firm. படியுங்கள். இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து ஆசாரியருடைய கால்கள் எந்த இடத்தில் நிலையாக நின்றதோ அந்த இடத்திலிருந்து 12 கற்களை எடுத்து அதை யோர்தானிலே நாட்ட வேண்டும். 12 stones were taken from the place where the priest's feet stood firm and those 12 stones were placed in Jordan. 12 கற்களை எடுத்து அங்க கில்காலுக்கு கொண்டு போக வேண்டும். 12 கற்களை நிலையாய் யோர்தானிலே நாட்ட வேண்டும். 12 stones have to be taken and pitched in Gilgal and 12 other stones placed in Jordan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரவாகித்து வருகிற யோர்தானிலே நிற்பதற்கு நிலையாய் நின்ற இடத்தில் உள்ளதான கற்கள் தேவை. Now stones were needed that might stand firm in a river that was overflowing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விசுவாசத்திலே உபதேசத்திலே உறுதியாய் ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு தேவனுடைய பிள்ளை மறுபகுதியிலே சொன்னால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒருவன் உறுதியாய் நிற்க வேண்டும். A man of God, a child of God, or a person who has received the Holy Spirit must be steadfast in the faith and in the doctrines. அதை கொலோசே 2:5 விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும் என்கிறதை பற்றி பரிசுத்த பவுல் சொல்கிறார். In Colossians chapter 2 verse 5 it is spoken there of being steadfast in the faith. படியுங்கள். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விசுவாசத்தின் உறுதியை நான் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். I behold the steadfastness of your faith in Christ and rejoice. கொலோசே சபையாருடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசத்திலே உறுதியாய் அவர்கள் நின்றதை பரிசுத்த பவுல் பார்த்து மிகவும் சந்தோஷப்படுகிறார். St. Paul noticed that the Colossian church was steadfast in the faith and he rejoiced over it. பிரியமானவர்களே, விசுவாச வாழ்க்கை என்று சொல்லுகிறது அந்த வாழ்க்கையை நிறுத்துகிறது என்று சொல்லுகிறது சாதாரணமான காரியம் அல்ல. Life of faith is not an ordinary thing and stopping it is not an ordinary thing. பழையர்பாட்டு காலத்திலே விசுவாச வீரர்களுடைய அட்டவணையை படித்து பார்க்கும் பொழுது அவர்கள் போயிருக்கிற பாதைகள் சாதாரணமானதல்ல. Now when you look at the list of Old Testament heroes, the saints, you look at the paths they went through, they were not ordinary paths. விசுவாச வாழ்க்கைக்கென்று ஒரு கிரயத்தையே அவர்கள் செலுத்தி இருக்கிறார்கள். They paid a price for this life of faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விசுவாசத்தை நிறுத்திக் கொள்வதற்கு தேவனுடைய ஜனங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும். Now the children of God have to be established in the faith and they have to stand fast in the faith. நீ பெற்றிருக்கிற பரிசுத்தாவியின் அபிஷேகமானது உன்னுடைய கால்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறதோ, the anointing of the Holy Spirit that you have received, does it help you to stand upright? பேதுருடைய வாழ்க்கையை பார்க்கிற நேரத்தில் பரிசுத்தாவியை பெறுவதற்கு முன்னே அவனால் நிற்க முடியவில்லை, அவனுடைய பாதங்கள் தள்ளாடினது. Before receiving the Holy Spirit, we see St. Peter's life.
He could not stand upright, his feet were shaking. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அவனுடைய பாதங்கள் அவனுடைய கால்கள் உறுதியாய் நின்று இயேசுவைப் பற்றி அவன் தைரியமாய் சாட்சி கொடுக்கிறான். But after he received the Holy Spirit, his feet became straight feet and he was able to witness boldly for Jesus. அந்த ஜீவனுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாய் நின்று கொண்டிருக்கின்றன. The feet of those living creatures were straight feet. எந்த உதத்தரையும் அந்த கால்கள் தள்ளாட கூடால். Those feet should not be shake for any reason. சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடக்க வேண்டும் என்று வேதவசனம் நம்மை எச்சரிக்கிறது. The word of God exhorts us to walk steadfastly according to the truth of the gospel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சுவிசேஷத்தின் சத்தியத்தை மனிதனுக்கு மாற்ற முடியாது, அது நிலையாய் நிற்க வேண்டியது. The truth of the gospel cannot be changed by man, it has to abide forever. மூன்றாவது, அந்த கால்கள் கன்றுக்குட்டியினுடைய கால்களைப் போல அது விரிகுளம்புள்ளதாய் இருக்கிறது. Thirdly, the sole of the feet, it was cloven footed, it parted the hoof, it was like the feet of a calf. அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலம் போல மின்னிக்கொண்டே இருந்தது. It sparkled like burnished brass. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த கால்களுடைய அந்த கன்றுக்குட்டியினுடைய கால்களைப் போல பிரிந்திருக்கிற அந்த விரிகுளம்பை போன்ற பாதங்களுக்கு கீழே வெண்கலம் போல ஒரு அனுபவம் மின்னிக்கொண்டே இருந்தது. Now it was, the feet were like calf's feet, it was cloven footed, at the same time it was like brass at the bottom, it was shining. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையானவர்களே, பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் இந்த விரிகுளம்பு என்று சொன்னால் வேறுபாட்டின் ஜீவியம். Christians in general know that cloven foot means a life of separation. பழையர்பாட்டு காலத்திலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புசிக்க கூடியதும் புசிக்க கூடாததுமான மிருக ஜீவன்களை குறித்து சொல்லி இருந்தார். In the Old Testament, God had given the children of Israel instructions about animals that could be eaten and could not be eaten. லேவியராகமம் 11 அதிகாரத்தை நீங்கள் வீடுகளில் போய் படித்து பாருங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு இஸ்ரவேலன் புசிக்க கூடியது எதென்று கேட்டால், புசிக்க கூடிய மிருகம் அது விரிகுளம்புள்ளதும் அசைவோடுகிறதுமாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் அதை புசிக்க வேண்டும். You read from Leviticus chapter 11 at home, you read there that animals that were permitted to be eaten were animals that parted the hoof and would chew the cud. அது விரிகுளம்புள்ளதும் அசைவோடாததும் இல்லாதாய் இருந்தால் அதை ஒருவன் புசிக்க கூடாது, அது அவனுக்கு தீட்டாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. If anyone ate an animal that either was not cloven footed or did not chew the cud, then that was an unclean beast and should not be eaten. If he ate it, he would be defiled. ஒரு தேவனுடைய பிள்ளை வேர்பிரிந்து ஜீவிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சரியான திருஷ்டாந்தம். This is an example to show that a child of God should live a life of separation. எல்லாவற்றுக்கும் வசனம் வசனமாக எடுத்து போவதற்கு நேரம் இல்லை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தமானங்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு உங்களை வேறுபிரித்தேன். I have no time to go into all the verses, but the Lord told the children of Israel, I have separated you from other nations so that you might be holy unto me, even as I am holy. ஒரு யூதனுடைய விசேஷம் என்னவென்றால் அவன் தனித்து வாசம் பண்ணுவான். The specialty of a Jew is that he dwells alone. பிலயாம் சொல்லுகிற நேரத்தில் இந்த ஜனங்கள் அந்நிய ஜாதியோட கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள். Balaam the prophet says, these are a people that dwell alone and do not mingle with the nations. பெந்தெகோஸ்தே நாளில் பேதுரு சொல்லுகிறார், கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். Peter says on the day of Pentecost to the people, save yourselves from this untoward generation. மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலக்கி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவனுக்கு புத்தி சொன்னான். He exhorts the people saying, save yourselves from this untoward generation. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 40 வசனத்தில் நாம் அதை படிக்கிறோம். You read that in Acts chapter 2 verse 40. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தவான்களாகிய தேவ ஜனங்களே, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை பாதுகாக்கப்படும்படியாக உங்களுக்கு ஒரு வேறுபாட்டின் வாழ்க்கை அத்தியாவசியமாயிருக்கிறது. Oh holy people of God who have received the Holy Spirit to preserve your holy life, you need a life of separation. வேறுபாட்டின் ஜீவியம் செய்யாத எந்த ஒரு மனிதனும் பரிசுத்த வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கவே முடியாது. No man who abstains from a life of separation can live a holy life.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise the Lord ஒருவேளை சொல்லலாம் இது எப்படி இதுங்களால முடியும் இப்படி எல்லாம் உலகத்துல வாழ முடியுமா என்று சிலர் கேட்பார்கள் Some argue is this life of separation really possible in this world is it practically possible ஆகவே தான் நீங்கள் அந்த பாதங்களுக்கு கீழே அந்த காலுகளுக்கு கீழே பார்த்தால் வெண்கலம் போல ஒரு பிரகாசம் அங்கு மின்னிக்கொண்டே இருக்கிறது If you notice at the bottom of the feet of those living creatures it was cloven footed and it sparkled like burnished brass அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நம்முடைய பாதங்கள் கிருபையிலே நின்று கொண்டிருக்கிறது The meaning is that our feet stand by grace இந்த சத்தியத்தின்படி ஜீவிக்கும்படியாக அவரை சேவிக்கும்படியாக ஒரு விலையேறப்பட்ட தேவ கிருபை நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கிறது That we might live according to the truth that is given to us precious grace is upholding us அந்த வெண்கலம் என்று சொல்லுகிறது தேவனுடைய அளவற்ற கிருபையை வெளிப்படுத்துகிறது That brass reveals the grace of God without measure அருமையானவர்களே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிற சத்தியம் இந்த உபதேசமானது பலத்தினாலே Beloved, what we want to tell you is that this truth can be lived out not by our own strength, but by the grace of God and by His word. இந்த வேறுபாட்டின் ஜீவியம் உண்மையான ஒரு பரிசுத்தமான ஜீவியம் செய்வதற்கு உனக்கு பலன் இல்லை என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே உன்னை தம்முடைய வல்லமையினால் நிறைத்து தம்முடைய கிருபையை அளவில்லாமல் உனக்கு கொடுக்கிறார். God knows that you cannot live a holy life. And that you cannot live a life of separation on your own. And he knows that you are weak. That is why he has given you his power. And he has given you his grace without measure. The eternity that you are going to is an unshakable kingdom. And only if your feet are firm on earth. Will you receive that kingdom that cannot be moved? உன்னுடைய பாதங்கள் சத்தியத்திலே கிறிஸ்து போன அதே அடிச்சுவடுகளில் நிலையாய் நிற்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை நேரத்திலே உன்னோடு பேசுகிறார். This evening the Holy Spirit speaks to you that your feet have to follow the footsteps of Jesus Christ and they have to stand firm in those places. அந்த உள்ளங்கால்கள் துலக்கப்பட்ட வெண்கலத்துக்கு ஒப்பாக மின்னிக்கொண்டே இருக்கிறது. Those feet were shining and sparkling like burnished brass. இந்த சத்தியத்தின்படி ஜீவிக்கும்படியாக தேவ கிருபை பிரசன்னமாய்க் கொண்டே இருக்கிறது. God's grace is preaching to you that you might live according to this truth. மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டது. The law was given by Moses, but grace and truth came through Jesus Christ. நாங்கள் வெறுமையான ஒரு பிரமாணத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லவில்லை. நாங்கள் பிரசங்கிக்கிற சத்தியத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுத்தால் ஒரு விசேஷித்த கிருபை உங்களை சந்திக்கும். We are not just giving you some rules and regulations to live according to, but if you really submit to the truth, then God's grace will uphold you. ஏனென்றால் நீங்கள் இந்த சத்தியத்தை கைக்கொண்டு கிருபையிலே நடந்து சத்தியத்திலே நடந்து கிருபையை பெற்று நடந்து நடந்து அந்த நித்தியத்திலே போய் சேர வேண்டும். For you have to keep these truths and keep walking according to the truth being upheld by grace and eventually reach eternity. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. எத்தனை பேர் உண்மையான சத்தியத்தின்படி வாழும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்படைக்க போகிறீர்கள்? How many of you are going to give your life to the Lord so that you might really live according to the truth? உங்கள் இருதயம் சத்தியத்தின்படி ஜீவிக்கும்படியாக வாஞ்சிக்கிறதோ? Is your heart really desiring to live according to the truth? தேவனுடைய வார்த்தையின்படி என்னுடைய கால்கள் நிலையாய் நிற்க வேண்டும் என்று உன் உள்ளம் அங்கலாய்க்கிறதோ? Is your heart yearning to live according to the truth of the word of God? அவருடைய வசனத்தை விட்டு அவருடைய சித்தத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது என்று உன்னுடைய உனக்குள்ளே இருந்து உன்னுடைய உள்ளால மனுஷன் சொல்லுகிறானா? Is your inner man speaking to you, whispering its desire, saying that you do not want to swerve to the left or to the right from the will of God, from the truth of God? அப்படியானால் நிச்சயமாகவே உன்னை தம்முடைய கிருபையிலே தாங்கி அந்த அசைவில்லாத ராஜ்யத்திற்குள் உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படியாக தேவ கிருபை இப்பொழுது இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தில் உன்மேல் பிரசன்னமாகிறார். If that be so, then the grace of God is appearing to you in this place right now so that it might uphold you and lead you on to eternity. உன்னால் முடியாதென்று சொல்லலாம். ஆனால் உன்னால் முடியாததை
உனக்குள்ளே சாத்தியமாக்குவதே தேவ கிருபை. You may say you cannot, but to make possible that you cannot, that is why the grace of God is given to you. எத்தனை உள்ளங்கள் ஆசிக்கிறதானே மேலான வாழ்க்கை என்னால் செய்ய முடியவில்லை என்று துடிக்கிறார். So many people are saying they cannot live that sublime life that they want to live. அப்படிப்பட்டதான அநேக உள்ளங்கள் இங்கே இருக்கக்கூடும். அவர்கள் மேல் இதோ தேவ கிருபை இறங்கி வருகிறது. There might be such hearts crying out like that. And today the grace of God is coming down to visit such people. இந்த சத்தியத்தின்படி ஜீவிக்க முடியாய் இந்த நேரத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் அவர் தம்முடைய அளவற்ற கிருபையினால் உன்னை இந்த நேரத்திலே நிரப்புவார். If you surrender to live according to this truth right now, then he will fill you with his immeasurable grace. இந்த அளவற்ற கிருபைக்காக நாம் எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமாக. Shall we all raise our hands and praise God for his immeasurable grace? Stotram 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 kirubaye perugode kalvaril nindu paindidude ennullam nandiyal pongi valiyo enna en bhagyam ide ennullam nandiyal pongi valiyo என்னுள்ளம் நந்தியால் பொங்கி வழியோது என்ன என் பாக்கியமீதே என்னுள்ளம் நந்தியால் பொங்கி வழியோது என்ன என் பாக்கியமீதே. அடுத்தபடியாக நீங்கள் எசேக்கியேல் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை படிப்போம். Let's read from Ezekiel chapter 1 verse 8. அவைகளுடைய சிட்டைகளின் கீழ் அவைகளின் நான்கு பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. அந்த நாளுக்கும் அதினதின் முகங்களும் அதினதின் சிட்டைகளும் உண்டாயிருந்தன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த சிட்டைகளின் கீழ் அவைகளுடைய சிட்டைகளின் கீழ் நான்கு பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. Under their wings on the four sides there were the hands of a man. ஒவ்வொரு சட்டைகளுக்கும் கீழே ஒவ்வொரு கைகள் இருக்கிறது. That means under each wing there was a hand. இவைகளுடைய இந்த ஜீவனுடைய கரங்களை ஆண்டவர் அந்த சட்டைகளுக்கு கீழே கொண்டு வைத்திருக்கிறார். See, God has placed those hands under the wings of these living creatures. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதிலிருந்து சில காரியங்களை நாம் விளங்கிக் கொள்கிறோம். There are some truths that we understand from this. முதலாவது சட்டைகள் விரிந்திருந்தால் அதற்குள்ளே இருக்கிறதான கையை வெளியே தெரியாது. Now if those wings are not spread out, if it's down, the hands will not be seen outside. பொதுவாக கை என்று சொல்லும் பொழுது அது கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. In general, hands show our works. மனுஷனுடைய கைகள் அதை கிரியை செய்கிறதை அல்லாவிட்டால் அன்பினால் நிறைந்து பிரயாசப்படுகிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. Hands show the experience which we can call labor of love. நீங்கள் அப்போஸ்தலர் நடைகள் 9 அதிகாரத்தில் படிக்கும் பொழுது தொற்காள் என்கிறதான ஒரு ஸ்திரியை பற்றி படிக்கிறோம். In Acts chapter 9 we read of a woman called Dorcas. 9 அதிகாரத்தினுடைய 26 வசனம். Verse 26 Acts chapter 9. சவுல் எருசலேமுக்கு வந்து 36 வசனம் படிங்க. யோப்பா பட்டணத்தில் 36 யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்காளின் அர்த்தங்களும் தவித்தாளின் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். She was full of good works and alms deeds. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் நமக்கு கரங்களை கொடுத்திருக்கிறது நற்கிரியைகளை செய்யும்படியாக. God has given us hands so that we might be full of good works. சிலர் ஏதாகிலும் ஒன்று சின்ன காரியம் செய்து கொண்டு அது பேப்பர்ல கூட பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. Some do some small thing and publish it even in the newspapers if possible. ஏதாவது ஆலயத்திலே யாராகிலும் ஒரு மிகுந்த தொகை பெரிய தொகை கொடுத்தால் அவருடைய பேரும் வாசித்து அன்னாரது குடும்பத்தினருடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் அனைவரும் ஜெபம் செய்வோமாக. If someone gives some
small amount for anybody's betterment, immediately it is advertised and they all say, let us all pray for the blessing of that family. இன்னாரவர்கள் நம்முடைய ஆலயத் திருப்பணிக்காக 101000 ரூபாய் கொடுத்தார்கள். அன்னாருக்காக நாம் எல்லாரும் இறைவனை வேண்டுதல் செய்வோமாக. This particular family has donated 1,100,000 rupees for the church building. Shall we all make supplication to God that God might bless their family? ஒரு கேட் செய்து வைத்தால் அந்த கேட்டிலே அன்னாரது பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். If someone donates money for the gate of the church to be made, immediately the name of the person is placed there on the gate. ஒரு மணி செய்து வைத்தால் அந்த மணியிலே அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். மணி அடிக்கிற நேரத்திலே இன்னார் டான் சத்தம் கேட்கும். Now if the church bell has been sponsored by someone, that person's name is written there, and every time the bell rings, his name rings as well. அருமையானவர்களே, இந்த கைகள் எங்க இருக்கிறது? Where are these hands, beloved? சட்டைகளுக்குள்ளே இருக்கிறது. Hidden under the wings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த சட்டைகள் இந்த கைகளை மறைத்துக் கொள்ளுகிறது. Those wings hide the hands. இந்த கைகள் தங்களை வெளிப்படுத்துகிறது இல்லை. கைகள் சட்டைகளுக்குள்ளே மறைந்து இருக்கின்றன. The hands don't reveal themselves, they remain hidden under the wings. எங்களிடத்திலே கூட கேட்பார்கள், பேசுற பாஸ்டர் யாரு? வால்போஸ்லே பேர் போடணுமே. Sometimes they come and ask us, who is the pastor who is going to speak? We have to place his name in the wall poster. நான் கேரளாவிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்திலே ஒரு ஓபனர் நடத்தி கொண்டிருந்தேன். When I was serving God in Kerala, we had an open air meeting. ஓபனர் நடத்தி கொண்டு வீட்ல விசுவாச வீட்டுக்கு வந்தோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிலர் அங்கு வந்தார்கள். And after the open air meeting, we came to the faith home, and that Sunday some people came to our church. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இவ்விதமாய் ஒரு 5 நாட்கள் கன்வென்ஷன் நடத்துகிறோம். இதிலே பொன்னம்மா சன்னியாசினி வருகிறார்கள், எர்ணாகுளத்தில் ஒரு ஜட்ஜி வருகிறார்கள், இன்னும் சிலர் வருகிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் 3 பேருக்கும் ஒவ்வொரு நாள் நீங்கள் வர வேண்டும், உங்களுக்கு கடைசி 2 நாள்னு சொன்னாங்க. And they said we are conducting a meeting in Ernakulam for 5 days, and Pennamma Sanyasini is coming, and a judge will is coming, and another person is coming. They all will be given 1 day each. The last 2 days is for you, they said. ஆகையால் உங்களுடைய பெயரையும் எங்களுடைய வால் போஸ்டிலே போட வேண்டும். So we have to put our name on the wall poster. இன்றைக்கு வால் போஸ்ட் அதிலே போட்டோ, அதில் அவருடைய மீசை, அவருடைய டை, அவருடைய பை எல்லாமே போட்டு இன்னார் பேசுகிறார். These days in the wall posters you see the name of the person, the photo of the person, the mustache, the tie and everything, and say, this person is speaking. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் இங்கே பார்க்கிற நேரத்திலே இந்த ஜீவனுடைய கைகளை கொண்டு சட்டைகளுக்குள்ளே கொண்டு மூடி வை. But look at this creature, you put your hand under the wings and hide those hands. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சீஷர்களே சொன்னார், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே பேசுகிறவர். When the Lord Jesus Christ was on earth, the Lord Jesus told his disciples, it is not ye that speak, but it is the Spirit of God that is in you. கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைக்காக அவருடைய பாதங்களில் நாங்கள் விழுந்து கிடந்து அவருக்குள் மறைந்து நிற்கிறோம். For the word that God speaks to us, we fall at his feet and we hide in him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவைகளுக்கு மனுஷ கைகள் இருக்கிறது, அந்த கைகள் சட்டைகளுக்குள்ளே மறைந்திருக்கின்றன. They had the hands of a man and those hands were hidden under the wing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மாத்திரமல்ல, ஒவ்வொரு சட்டைகளும் ஒவ்வொரு அனுபவங்களாய் இருக்கிறது. ஜெபம், ஸ்தோத்திரம், விண்ணப்பம், வேண்டுதல் இப்படிப்பட்ட அனுபவங்களாக இருக்கின்றன. Now we saw that each wing shows four an experience: prayer, intercession, supplication, giving of thanks. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த ஒவ்வொரு அனுபவங்களிலிருந்து தான் ஒவ்வொரு ஊழியங்கள் உருவாகிறது. Ministries proceed from these experiences. இந்த ஜெபம், ஸ்தோத்திரம், வேண்டுதல், விண்ணப்பம் இவைகள் எந்த அளவுக்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருடைய கிரியைகள், அவருடைய ஊழியங்களும் வல்லமை உள்ளதாக இருக்கும். The works of the people or their ministries will be powerful depending on how powerful their supplication and prayers and intercession and giving of thanks are. ஆகவே தான் இந்த கைகள் அனைத்தும் சட்டைகளுக்குள்ளேயே வைக்கப்பட்டிருக்கிறது. Which is why these hands are kept within the wings. இந்த பூமியிலே ஒரு மனிதன் ஒரு தேவனுடைய பிள்ளை செய்கிறான ஊழியம்
nithyathile sthapikkapadavendum. A ministry that a man of God does on earth should be established in eternity. Bhoomiyile seigiradhu paraloham aam endru solavendum. What is done on earth should be acknowledged and the heaven should say yes. Nee bhoomiyile kattugiradhu paralogathile kattapadavendum. What you build on earth has to be built in heaven. Paralogathil pidavunde sittam eppadi cheyyapadugiradho appadiye cheyyapadavendum bhoomiyile. The will of God should be done on earth even as it is done in heaven. Kattarku stotthram. Praise the Lord. அடுத்தபடியாக நாம் 9வது வசனத்துக்குள்ள வருவோம். Ezekiel 1:9 படியுங்கள். அவைகள் ஒவ்வொன்றின் சட்டைகளும் மற்றதின் சட்டைகளோடு சேர்ந்திருந்தன. அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவைகள் ஒவ்வொன்றின் சட்டைகளும் மற்றதின் சட்டைகளோடு ஒன்றோடு சேர்ந்திருந்தது. Their wings were joined one to another. இந்த நான்கு ஜீவன்களுடைய சட்டைகளும் எல்லாம் ஒன்றொன்று சேர்ந்து காணப்படுகிறது. The wings of the four living creatures were joined to one another. ஒவ்வொன்றுக்கும் நான்கு சட்டைகள் இருக்கிறது. Each had four wings. நான்கு ஜீவன்கள் காணப்படுகின்றன. And there were four creatures. அப்படியானால் எத்தனை சட்டைகள் இருக்கிறது? How many wings then? 14 சட்டைகள் இருக்கிறது. 16 wings. ஒரு ஜீவனுக்கு நான்கு சட்டை என்றால் நான்கு ஜீவன்களுக்கு எத்தனை சட்டைகள்? One creature has four wings, then four creatures has ஒன்றினுடைய சட்டை மற்றவர்களுடைய சட்டைகளோட சேர்ந்திருக்கிறார். And one wing touches the wing of the other creature. அப்போ நான்கினுடைய சட்டைகளும் ஒன்றோடொன்று சேர்ந்து இசைந்து காணப்படுகிறது. Which means the wings of these four creatures are joined to one another. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதுதான் தேவனுடைய ஜனங்களுடைய ஊழியத்தில் இருக்குதான ஒருமைப்பாடு என்று சொல்கிறார். This is what we call the oneness in the ministry of the people of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர்கள் இந்த ஊழியத்திலே ஒருமைப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். They have to be one or united in ministry. இப்போ கேள்வி கொஞ்சம் மெதுவாக பின்னாலேயோ முன்னாலேயோ இருந்து எழும்பக்கூடும். நீங்க எல்லார்ட்டையும் சேர்ந்து இருக்கீங்களா? Now the question comes either from the front or from the back. Are you united with everyone? எல்லாரும் சேர்வாங்க, நீங்க மட்டும் சேர மாட்டீங்க. All the other people they join with one another, but you people you never join with anyone. அருமையானவர்களே, beloved, ஊழியம் என்று சொல்லுகிற ஒன்றை தேவன் எங்க வைத்திருக்கிறார்? Ministry, this what is called ministry, where has God kept it? தேவனானவர் சபையிலே வைத்திருக்கிறார். God has kept it in the church. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பழைய ஏற்பாட்டு காலத்துக்குள்ள வரும்பொழுது, when we come to the Old Testament, அங்கே ஒரு குத்துவிளக்கை நாம் பார்க்கிறோம். There we see a candlestick. அந்த குத்துவிளக்கில் இருக்கதான அந்த அகல்கள், the branches of the candlestick, அது எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? How is it made? எண்ணாகமம் 8 அதிகாரத்துக்குள்ள நீங்கள் வருகிற நேரத்தில், turning to Numbers chapter 8, அங்கே அந்த நடுத்தண்டோடு பார்த்து தான் மற்ற அகல்கள் எல்லாம் எரிய வேண்டும். All the branches are joined to the main shaft. படிங்கள் 8 அதிகாரம் எண்ணாகமம் 2 வசனம். 8:2. நீ ஆரோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ விளக்குகளை ஏற்றும் போது ஏழு விளக்குகளும் விளக்கு தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல்ல. தண்டுக்கு நேரே எரியணும். It has to burn over against the candlestick. யோவான் அப்போஸ்தலன் ஆவிக்குள்ளான பொழுது பத்மதீவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவுகிறதை பற்றி காண்கிறான். When St. John was on the Isle of Patmos, he saw Jesus walking amidst the candlesticks. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் பிரதான ஆசாரியராக அங்க சேவாடி கொண்டிருக்கிறார். Jesus was walking there as a high priest. அப்போ இந்த விளக்கை ஏற்றுகிற நேரத்திலே எப்படி ஏற்றுகிறார்? So in what order is he lighting the candlestick? இந்த ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை என்ன? What is the command given to the high priest? இந்த அகல்கள் எரிகிற நேரத்திலே நடுத்தண்டுக்கு நேரே எரிய வேண்டும். When the branches are lit, they should be lit over against the middle shaft. நடுத்தண்டை விட்டு வேற எந்த பக்கமும் அகல்களுக்கு திரும்புவதற்கு உரிமை இல்லை. The branches have no right to go in any other direction away from the shaft. குத்துவிளக்கை மூன்று பகுதியாக பிரிக்கலாம். The candlestick can be divided into three parts. முதலாவது அதனுடைய பாதம், one the base. இரண்டாவது அதிலிருந்து புறப்படுகிற நடுத்தண்டு, secondly the shaft that comes out of the base. மூன்றாவது கிளைகள் அல்லாவிட்டால் அகல்கள். Thirdly, the branches that come out of the shaft. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையானவர்களே, beloved, இந்த பாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் அறிந்திருக்கிறோம். We know that the base refers to Jesus Christ. சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே தாங்குகிறவர். He upholds all things by the word of his power. சகலத்துக்கும் ஆதாரமானவர்.
He is the base to everything. எல்லாவற்றிற்கும் அஸ்திராரமானவர். He is the foundation of all things. எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிற கிறிஸ்துதான் அந்த பாதம். He is Christ, the base that upholds everything. அப்படியானால் அந்த பாதத்திலே இருந்து நடுத்தண்டு புறப்பட்டு புறப்பட்டு போகிறது. And the shaft proceeds from the base. அந்த நடுத்தண்டு தான் அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள். And that shaft is the apostles and prophets. அந்த அகல்கள் பாதத்தை பார்த்தல்ல தண்டுகளை தண்டுகளுக்கு நேராக எரிய வேண்டும். நடுத்தண்டுக்கு நேராக. Now those branches have to be burning against the shaft, not against the base. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சபையிலே ஒரு நடத்திப்பு என்கிற ஒன்றை வச்சிருக்கிறார். So there is something called leading in the church. அந்த நடத்திப்போடு இசைந்து இருக்க வேண்டும். They have to be one with the leading. இங்க இதை சரியா விளங்கிக்கணும்னு சொன்னா. To understand this well. நீமா நம்ம கொஞ்சம் கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போமா? Shall we go to the wedding at Cana of Galilee? கானா ஒரு கல்யாணம்னு சொன்னா எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். Everyone likes to hear about that wedding at Cana. எல்லா பிரசங்கிமாருக்கும் ரொம்ப இஷ்டம். All the preachers like that sermon. ஒரு அல்லேலூயா போடுங்க. அல்லேலூயா. என்ன கொஞ்சம் மெதுவா கேக்குற மாதிரி இருக்கு. இன்னும் சத்தமாய் போடுங்கள். கானா ஒரு கல்யாண வீட்டுல at the house at the wedding of Cana இயேசு முதலாவது அற்புதம் செஞ்சபோது where Jesus performed the first miracle ஆண்டவர் அங்க செஞ்ச நடவடிக்கை பார்த்தாச்சுனா you look at the way Jesus behaved முதலாவது திராட்சை ரசம் முடிஞ்சு போச்சு the wine was over அது first quality the first quality அது எப்படி செஞ்சிருப்பாங்க how would they have made it first quality ல நல்ல ரசம் செய்யணுமானா பாத்திரம் ஸ்பெஷலா இருக்கும் செய்யற ஆட்கள் ஸ்பெஷலா இருக்கும் எல்லாமே ஸ்பெஷலாக தான் இருக்கும் now the for the it to be first quality wine the stuff should be first quality the vessels first quality the cooks first quality and so on ellame nalla verayirapatta paathrangalile dhaan vechirupaaru the vessels would have been very costly vessels priyamanulle aanal kaaryam mudinju poichu but the wine got over கல்யாண வீட்டுல இந்த பிரச்சனையா இருந்திருக்கும் so imagine the problem in the wedding இயேசு அந்த நேரத்துல என்ன செய்கிறார் but what does Jesus do then அங்க இருக்கதான வேலைக்காரத்துல சொல்லுகிறார் calls the servants there அந்த கர்ச்சாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்க go to those water pots and fill them with water அது எங்க அந்த வீட்டு கர்ச்சாடியில் வந்து எங்க இருக்கும் where will those pots be அது வெளியே வர்ற ஜனங்க எல்லாம் கையும் காலும் கழுவுறதுக்காக அங்க வச்சிருக்கு those pots are kept outside near the gate for people to wash their hands and feet யூதருடைய முறை என்னன்னு கேட்டால் எங்க போயிட்டு வந்தாலும் அவங்க கைகளையும் கால்களையும் கழுகணும் அது அவங்களுடைய ஒரு முறை the Jews are very clean people wherever they go out when they return they wash their hands and feet that is their order கல்யாண வீட்டுக்குள்ள வர்றவங்க விருந்தசாலைக்குள்ள வர்றவங்க எல்லாம் கையும் காலும் கழுவும்படியாக தான் கர்ச்சாடிகளிலே தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது water pots are filled with water so that the people who walk in might wash their hands and feet before they come in அந்த கர்ச்சாடிகளுக்கு ரொம்ப மதிப்பும் இருக்காது ரொம்ப மதிப்பும் இல்லை மார்க்கெட்டும் இல்லை Though those water pots stand at the entrance those are not very honorable people they are sidelined அங்க வந்து யாராவது அந்த கர்ச்சாடியவன் கொஞ்சம் நின்னு பார்த்திருப்பாங்களா Would anyone who walks in have had a second look at those pots? யாரும் சிந்தையிலே நினைச்சிருக்க மாட்டாங்க. No one would even have thought of those pots. ஆனால் இயேசுனுடைய மனது எங்கே போனது? But look at where the mind of Jesus traveled. அந்த கடைசி எல்லையிலே கேட் பக்கத்துல இருக்கறதே கர்ச்சாடி அங்கே அப்படியே கண்கள் போகிறது. There in the corner near the gates there are those water pots his eyes go there. வேலைக்காரத்துல சொல்றார் தண்ணி நிரப்புங்கப்பா. He tells the servants go and fill water. நிரப்புங்க நிரப்பியாச்சே. We have filled water sir mundu parimarangunu sonnara yesu thanni nirappana pirpaadu after filling it with water did he say go and pour yesu enna sonnara what did jesus say mundu parimarangunu sonnara did he say dip and pour out modalla pandu visarippu kaanathila kondu kudunga he said go and give it to the governor modalla visarippu kaanathila kondu kudu go and give it to the governor he said avar test panni paakatom let him taste and see varagu poi parimarunga then you go and serve ya neenga naan thane kattala kuduthirukken naan thane idha nallaaki irukken kondu parimarunga nu solla illa jesus could have said I gave the command you go and serve he could have said it isn't it ஒருபோதும் இயேசு அப்படி சொல்லவில்லை Jesus did not say இயேசு அப்படி சொல்ல மாட்டார் Jesus won't say it குஷ்டரோகி சுஸ்தமான நேரத்தில் என்ன சொன்னார் when the lepers were healed what did he say போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பி go show yourself to the priest அவன்தான் அதுக்கு அது அவன் சுத்தமானானா சுத்தமாகவில்லையானு சொல்ல வேண்டும் he should have said I am the one who cleansed him ஏனென்றால் தேவன்தான் இந்த ஆசாரிய முறைமையை ஒழுங்கை பூமியிலே ஸ்தாபித்திருக்கிறார் because God is the one who has established this priestly order on the earth அதற்கு ஸ்தோத்திரம் praise the Lord ஆகவே நடத்திப்பு சபையின் நடத்திப்பு என்கிறது அப்போஸ்தலருடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது so this aspect of leading in the church has been handed over to the apostles ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் glory be to God அந்த நேரத்திலே
நமக்கு என்ன பார்க்க இந்த ஐக்கியம் என்ன சொல்லுகிறது என்ன பிரியமானவர்களே What is this fellowship beloved இந்த நடத்திப்போடு நாம் இசைந்து இருக்கிறது Being united with the leading அந்த நடத்திப்போடு இசைந்து இருக்கிறது Being united with the leading எல்லா செட்டைகளும் ஒன்றுக்கொன்று இசைந்து ஒன்றாய் காணப்படுகிறது All the wings joined one to another ரோமர் 15 ஆம் அதிகாரத்தினுடைய 5 ஆம் வசனத்தை படிப்போம் சீக்கிரமாக Read Romans chapter 15 verse 5 நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு Verse 6 that we may with one mind and one mouth glorify God even the Father தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே சரியான ஒரு ஐக்கியம் உருவாக்கப்பட வேண்டும் அந்த ஐக்கியம் உருவாக்கப்படுகிற வரையிலும் நீங்கள் பரலோக ராஜ்யத்துடைய அந்த இசைவினைப்பான நகரத்துக்கு பாத்திரவான்களாய் மாற முடியாது There should be a proper unity amongst the people of God without which we cannot be made worthy to inherit that city New Jerusalem which is fitly framed together வேதவாக்கியம் சொல்லுகிறது எருசலேம் இசைவினைப்பான நகரம் The Bible says Jerusalem is built as a city compact together. அது ஒன்றாக இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு மாளிகையாக எழுப்பப்பட்டு வருகிறது. Beautifully joined together, it groweth up into a holy temple as a building. இயேசு கிறிஸ்து அதற்கு மூலக்கல்லாய் இருக்கிறார். Jesus Christ is its cornerstone. அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் அதற்கு அஸ்திவார கற்களாய் இருக்கிறார்கள். The apostles and prophets are the foundation stones. விசுவாசிகளாகிய தேவனுடைய ஜனங்கள் ஜீவனுள்ள கற்களாக கட்டி எழுப்பப்பட்டு கொண்டு தேவனுடைய ஆலயமாய் மாளிகையாக உருவாக்கப்படுகிறார்கள். And the people of God, the believers, they are brought up and raised up as a building in the, as lively stones. இந்த ஜீவன்குடிய சட்டைகள் ஒன்றோடொன்று சேர்ந்திருக்கிறது மட்டுமல்ல The wings of these living creatures are not only joined to one another அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேரே செல்லுகிறது About them it is said they turned not when they went everyone straight forward திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேரே செல்லுகிறது No turning here and there they all went straight in their direction கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise the Lord தனக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது They had each one of them a அந்த goal. அந்த இலக்கை மாத்திரம் பார்த்துக்கொண்டு அவைகள் தங்கள் திசைக்கு நேரே செல்கின்றன. They looked at that goal and went straight towards that goal. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவைகள் பின்வாங்கவே இல்லை, அல்லாஹ்விட்டால் திரும்பி பார்க்கவே இல்லை. They did not slow down or look backwards. சங்கீதக்காரன் சொல்லுகிறான். The psalmist says. 44 ஆம் சங்கீதம் 9 ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது. Psalm 44 verse 9. 19 ஆம் வசனத்திலே. Verse 19. இவைகள் எல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் Though all this came upon us எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை எப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னால படிங்க இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை நீர் எங்களை வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்துல நொறுக்கி எங்க கொண்டு போட்டு நொறுக்கிறாரு Where is he breaking us? வரல்ல போட்ட மிக்ஸில போட்ட நொறுக்கல்ல சர்ப்பங்கள் இருக்கிற இடத்துல கொண்டு போட்டு நொறுக்கறாரா With a mortar and pestle not in a mixer but he is putting us in the place of the dragons. மரணங்களினாலே மிக்ஸில போட்டு நொறுக்கினாலும் பரவாயில்ல கொஞ்சம் மதிப்பா இருக்கும். At least if you put us in if he puts us in a mixer it's something honorable. கிரைண்டர்ல போட்டு அரைச்சாலாவது இப்ப லேட்டஸ்டா இருக்கு. அதெல்லாம் லேட்டஸ்டான சம்பவங்கள். Grinder is something more modern and it can be done there better. எங்க போட்டு நொறுக்கறாரு? Where is he grinding the people? வலசர்ப்பம் எங்க கிடக்கும்? Where is the dragon? அது டவுனுக்குள்ளே கிடக்கும். அது டவுனுக்குள்ளே இருக்கும். Dragon is in the town is அது காட்டுக்குள்ள தானே கிடக்கும். It will be in the jungle. இங்க சங்கீதக்காரன் சொல்றான் எங்களை நீ நொறுக்குறீர் எங்க கொண்டு போட்டு நொறுக்குறீர்னு கேட்டா வலசர்ப்பங்கள் உள்ள இடத்துல போட்டு நொறுக்குறீர். The psalmist says Lord you are grinding us where the dragons are. மரண இருளினாலே எங்களை மூடி இருந்தும் எங்கள் இதயம் பின்வாங்கவும் இல்லை. எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. எல்லாம் இப்படியெல்லாம் எங்களுக்கு சம்பவிச்சும் கூட நாங்க என்ன செய்யறது இல்ல பின்வாங்கறது இல்ல Though all this has happened verse 18 we don't turn back our steps have not declined அப்படினா அவங்க சொல்றாங்க எங்களுக்கு ரிவர்ஸ் கியர் கிடையாது எங்க வண்டிக்கு which means those living creatures are saying we don't have any reverse gear for our vehicle நாங்கள் பின்வாங்க மாட்டோம் we will never draw back நாங்கள் பின்வாங்க மாட்டோம் we will never go back நாங்கள் முன்னே வைத்த காலை பின்னால் எடுத்து வைக்க மாட்டோம் our feet have been placed forward never to be placed back கலப்பையின் மேல் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் He that looks
பின்வாங்கி போவானானால் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாகவே இராது. The just shall live by faith, but if any man draw back, my soul shall have no pleasure in him. அருமையான தேவனுடைய ஜனங்களே, beloved people of God, உங்களுடைய வாழ்க்கை எவ்விதமாய் இருக்கிறது? What kind of life is your life? நீங்கள் ஒரே மனமுள்ளவர்களாய் நடத்திப்புக்காரர்களோடு சபையாய் தேவ ஜனத்தோடு ஒரே மனமாய் இருக்க வேண்டும். You should be of one mind, with one accord, with the people of God, with the church of God. ஒரே சிந்தையாய் இருக்க வேண்டும். One mind. அதே நேரத்தில் பின்மாற்றம் என்கிற ஒன்று தேவனுடைய ஜனத்துக்குள்ளே வரக்கூடாது. At the same time, something called backsliding should never be seen in the children of God. பின்வாங்கி போகிறவன் அந்த நித்தியத்திற்கு தகுதியானவன் அல்ல. A man who backslides will not be qualified for eternity. பரலோகத்தின் பரலோக ராஜ்யத்தின் வாசல் அவனுக்கு திறக்கப்படவே செய்யாது. The gates of heaven will not be opened for him. நீ உன்னுடைய திசைக்கு போகாதபடி வேற ஏதோ திசையில போயிட்டு இருக்கிறான். அன்றைக்கு ஆண்டவர் சொல்லுவார், உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். You are going in another direction, not in the direction which you ought to go in. That day the Lord will say, I know you not. அநேகர் சில தீர்மானங்களை பிரதிஷ்டைகளை பண்ணிக்கொண்டு நன்றாக வாழ்ந்துவிட்டு கொஞ்ச காலம் முடிந்த பிற்பாடு அவர்கள் பின்வாங்கி வேறு திசைக்கு திரும்புகிறார்கள். Many make new decisions and resolutions. They go on well for some time, but after a few days, they start going in another direction. அந்த வேறு திசைக்கு நீ திரும்பி போவாயானால் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆத்துமா உன்மேல் பிரியமாயிராது. If you go in another direction, the soul of the Lord will not be pleased with you. இந்த மாலை நேரத்திலே கர்த்தருடைய ஆத்துமா உன்மேல் பிரியப்படும்படியாக உன்னுடைய திசையை நோக்கி பின்னிட்டு பாராதமல் ஓடுவாயாக. That the soul of the Lord may not be displeased with you, may you run towards your goal in your direction without backsliding. யோசியா ராஜா என்கிற ஒரு ராஜா இருந்தான். There was a king called Josiah. அவனுடைய நாட்களிலே நடந்தது என்ன தெரியுமா? You know what happened in his days? 2 நாளாகும் 34 ஆம் அதிகாரத்தினுடைய 33 ஆம் வசனம் படியுங்கள். 2 Chronicles 34:33. யோசியா இஸ்ரவேல் புத்திரனுடைய தேசங்கள் எங்கு உண்டான அறிவிப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாய் கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. உயிரோடு இருந்த நாளெல்லாம் தன் தேவனாய் கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. All the days of his life he departed not from following the Lord. உயிர் பிரிகிறது வரையிலும் பின்வாங்காதே. Till your life departs from you, don't backslide. இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச காலம் மாத்திரமே. Your life in this world is very short. உலகத்தின் உபத்திரவங்கள் கொஞ்ச காலம் மாத்திரமே. Your tribulations in this world is only for a short time. உனக்கு உண்டாகிற உபத்திரவம் லேசான உபத்திரவம் என்று வேதம் சொல்லுகிறது. Your afflictions, the Bible says, are light afflictions. 10 நாள் உபத்திரவ படுவீர்கள் என்று சொல்லுகிறார். You shall have tribulation 10 days. ஆனால் நண்பனே, உன் இலக்கை விட்டு திரும்பாதே. But friend, don't turn from your goal. உனக்கு ஒரு அழைப்பு, உனக்கு ஒரு திசை இருக்கிறது. You have a calling, you have a direction. உங்கள் இலக்கு கிறிஸ்துவே. Your goal is Christ. கிறிஸ்துவை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நேராய் ஓடுவாயாக. Run well towards Christ, don't swerve to the right or to the left. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதன் பிறகு 10 வசனத்தை படிக்கிற நேரத்தில் Ezekiel 1:10 மறுபடியும் தீர்க்கதரிசி முகங்களை காண்கிறார். Once again the prophet sees the faces. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆரம்பத்தில் முகத்தை பற்றி சொல்லிவிட்டு மறுபடியும் முகத்தை பற்றி கொண்டு வருகிறார். In the beginning he makes mention of the faces and then again returns to the faces. இதிலே நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand? முகம் என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, உள்ளான பகுதி, அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று பொதுவாக சொல்வார்கள் அல்லவா? Face refers to the inward character, for we say the true nature of the inside is revealed in the face. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு மனுஷனுடைய உள்ளான பகுதி நல்லா இருந்தேன்னு சொன்னா அந்த முகமே பார்த்தால் தெரியும். The state of a man's heart is reflected in his face. இப்பொழுது இந்த முகங்கள் மறுபடியும் வெளிப்படுகின்றன. Now these faces appear again. எப்பொழுது? When? இப்பொழுது அந்த நேர்முகமான திசையை காண்பித்து விட்டுதான் அடுத்த முகங்களை பார்க்கிறோம். After showing that they are going in their straight direction, the faces are showed again. முகங்கள் ஒவ்வொரு மனுஷனுடைய தன்மைகளை சுபாவங்களை வெளிப்படுத்துகின்றன. Faces show the character of every individual. ஒரு மனிதனை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் அவனுடைய உபத்திரம்
தேவத்தின் பாதையிலே தான் அவனுக்குள் உருவாக்கப்பட்டிருக்கிறான தெய்வீக சுபாவம் எந்த அளவுக்கு வல்லமை உள்ளது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். We can understand what metal a man is made of, what kind of divine natures have been built up in him only when he is tested according to his responses in the time of tribulation. தேவன் நடத்துகிறான அந்த பாதையிலே நேரான பாதையில் அவன் செல்லுவான் ஆனால் அவனுடைய முகத்துடைய அந்த ஒரிஜினல் கலர் வெளிப்படும். In that path through which God is leading him, if he keeps going in his direction, that is when his original character is revealed in his face. இப்பொழுது தன் திசைக்கு நேராய் போகிற நேரத்தில் இதோ முகங்களை காண்கிறோம். Now as they go everyone in their direction, we see their faces. அங்கே ஒரு மனுஷ முகத்தை காண்கிறோம். We see the face of a man. இன்னொன்று சிங்க முகம் காணப்படுகிறது. The face of a lion. கழுகு முகம் காணப்படுகிறது. The face of an eagle. எருது முகம் காணப்படுகிறது. The face of an ox. தீர்க்கதரிசி இந்த முகங்களை அவன் தன்னுடைய தரிசனத்திலே காண்கிறான். The prophet sees these faces in his vision. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த நான்கு முகங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஆன அந்த நான்கு விதமான சுபாவங்களை காண்பிக்கிறது. These four faces reflect the four aspects of the character of Jesus. புதிய ஏற்பாட்டு சபையிலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் இந்த சுபாவங்கள் கர்த்தர் நடத்துகிறான பாதையிலே தோன்ற வேண்டும். Now these four natures should be revealed in the life of a New Testament spirit baptized child of God when God takes him through his path. கர்த்தருடைய ஜனத்தை அவர் தம்முடைய ஆவியினால் நடத்தி கொண்டு போகிற அந்த திசைக்கு நேராய் கொண்டு போகிற அந்த பாதையிலே இந்த முகத்துடைய தன்மைகள் வெளிப்பட வேண்டும். When God leads his people through the spirit to in their direction, then these natures should be reflected in their faces. ஒரு வார்த்தை விருப்பமில்லாமல் சொன்னால் உடனே ஃபேஸ்ல தெரியும் அந்த முகம் தானாக சுளிக்கும். எவ்வளவு தான் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாலும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். Now if someone speaks to you some word which you don't like, no matter how much you try to control, your displeasure is reflected on your face, isn't it? விருப்பமில்லாத ஒரு காரியம் என்று சொன்னால் நிச்சயமாகவே face முகம் மாறி போகும். Something that is displeasing to you, immediately your face shows it. ஆனால் இங்கே தீர்க்கதரிசி உண்மையாகவே முகங்களை நன்றாக காண்கிறான். But Ezekiel the prophet sees these faces clearly. முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் நாலும் மனுஷ முகமாய் இருக்கிறது. And their faces on the right side were the face of a man. முதலாவது மனுஷ முகத்தை காண்கிறான். First of all the face of a man. மனுஷன் என்று சொன்னால் மனுஷன் தேவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். We read that man's face was created in the image of God. தேவனுடைய சாயல் தான் என்ன பிரியமானவர்களே? What is the image of God? நீங்கள் எபேசியர் 4 அதிகாரத்தின் 24 வசனத்தை படிக்கும் பொழுது Ephesians 4:24 when we read அங்கே மெய்யான நீதி பரிசுத்தம் என்கிறதான ரெண்டு பகுதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. We read of two things there, true righteousness and holiness. பாருங்க மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் கிறிஸ்துவின் சாயல். This is the image of God. அல்லாஹ்வுடன் புதிய மனுஷனுடைய சாயல். Or the image of the new man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதுதான் தேவ சாயல். This is the image of God. மறுபடியும் சொன்னால் இது மனுஷ சாயல். Or the image of man. அதை இன்னொரு விதத்தில் அன்பின் சாயல் என்றும் கூட சொல்லலாம். In brief we can call it love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. பிரியமான தேவனுடைய ஜனங்களே. Beloved people of God. கர்த்தர் ஒரு மனிதனை உபத்திரவத்தின் பாதையில கொண்டு போகும் பொழுதும் கூட கர்த்தருடைய அன்பை அவன் நினைத்து அந்த நேரத்திலும் நான் உம்மை நேசிக்கிறேன் என்று இருதயத்தின் ஆழத்தில் இருந்து சொல்ல வேண்டும். When God takes a man through the path of tribulation, even in the middle of the tribulation, that man should be able to say from the depth of his heart, oh God, even now I love you. உன்னை ஒரு கடினமான இடத்திலே கொண்டு நிறுத்தி அவர்னை நொறுக்க சித்தமாகிற அந்த நேரத்தில் ஆம் பிதாவே இது உம்முடைய இதயத்துக்கு விருப்பமாய் இருக்கிறது சொல்லி நீ அவரை மகிமைப்படுத்துவாயோ. When he places you in the middle of a difficult situation and wants to break you there, will you in that situation glorify God with your mouth by saying, oh Lord, it is your pleasure? அந்த நேரத்திலும் ஆண்டவரே என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நீ சொல்லுவாயோ. In that situation, from the depth of your heart, will you say, my God, I love you? அந்த நேரத்தில் அந்த மனுஷ முகம் உன்னில் தோன்றுமோ? In that situation, will you have the appearance of a man? இரண்டாவதாக அவர் என்ன காண்கிறான்? What does he see after that? அங்கே ஒரு சிங்க முகத்தை காண்கிறான். He sees the face of a lion. சிங்கத்துடைய தன்மை தான் என்ன பிரியமானவர்களே? What is the nature of a lion? அது ரொம்ப போல்டானது. Very bold. ரொம்ப தைரியம் உள்ளது.
very courageous. நீதிமொழிகள் 28 அதிகாரம் முதலாம் வசனம் படிக்கும் பொழுது Proverbs 28:1 நீதிமான் சிங்கத்தை போல கோழையாய் இருக்கிறான் இல்ல the righteous are cowardly as a lion is it அந்த வசனம் படிங்க நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் ஓ நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாய் இருக்கிறார்கள் the righteous are bold as a lion தைரியமாய் இருக்கறவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க those who are bold say hallelujah ரொம்ப தைரியமா உங்களுக்கு are you very bold ரொம்ப தைரியமா இருக்கீங்களா very bold ஆ ரொம்ப தைரியமா இருந்தா இன்னொரு அல்லேலூயா போடுங்க and one more hallelujah கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise the lord எப்போ நீங்க தைரியமா இருக்கணும் when should you be bold விசுவாச பரீட்சையிலே நீங்கள் தைரியமா இருக்க வேண்டும் in the middle of a trial of faith ஆகையினால தான் விசுவாசத்தோட தைரியத்தையும் என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது that is why it says to your faith add boldness சிலவங்களுக்கு தைரியமே இல்லாம போகும் some people lose all their boldness na oru aala paathirukken avarga meesa inga irundhu ivlo bombay la calcutta pora mari irukum one man's mustache is like going traveling from bombay to calcutta ana chinna oru kaaryam sonnale inda kai kaalala apdi nadadadadu nadakulaga nadangu small problem he starts trembling andha meesa irundhu enna dhaan punniyam then what is the use of this bombay calcutta mustache adhai apdi murukkara nerathil romba pramadama irukum aala paathale bayama irukum veerappa meesa mari when he turns it and twists it is so good to look at like veerappan's mustache anal oru chiriya kashtamaanalum thaanga maattargal priyamaanavare but he is not able to bear a small difficulty ippolo andha jeevangal thangal thisai Now those living creatures go in that direction. No, ஒரு மனுஷ முகம் காணப்படுகிறது. A man's face is there. அன்பு அந்த தே கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுகிறது. Reflecting love, the character of God. இரண்டாவது அந்த சிங்கம் வெளி காணப்படுகிறது. நல்ல தைரியமாக தான் இருக்கிறது போற பாதையிலே. Secondly, the lion's face is seen. It's very bold in its path. அடுத்து இடது பக்கத்திலே எருது முகம் காணப்படுகிறது. Then we see the face of an ox. அது என்ன சொல்லுகிறது? What does it say? எருது என்ன சொல்லும்? What will the ox say? அது தலையை குனிச்சு கொடுத்துட்டு it will bend its head. லார்ட் எல்லாம் ஏத்துங்கண்ணே. Put your yoke behind me. Load எல்லாம் ஏத்துங்க. Take put on the load on me. நம்மதுவா இழுத்து I will lift up the load. Early morning marketல கொண்டு விடுறேன். Early morning I will go and unload it in the marketplace. ஏத்த வேண்டிய காய்கறி மூட்டை எல்லாம் ஏத்து. Put on all the vegetables on my back. அரிசி மூட்டை எல்லாம் ஏத்து. Put on the sacks of rice on me. என் முகம் முகமா தான் இருக்கும். My face will be remain as it is. இந்த எருது முகம் கழுத முகமாய் போகாது. This ox's face will not become an ass's face. இதற்காக தான் நான் அழைக்கப்பட்டேன். I have been called for this. இதற்காக தான் இந்த வேளைக்குள்ள வந்தேன். I have come to at this time for this. நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? Who are you looking for? நாங்கள் நசரேனாய் இயேசுவை தேடுகிறோம். We are looking for Jesus of Nazareth. இவர்கள் எல்லாரையும் போகச் சொல்லுங்க. Ask them to go. நான்தான் அந்த இயேசு. I am Jesus. இதோ நான் வருகிறேன். I come to you. கட்ட வேண்டுமா கட்டுங்கள். You want to tie me up? Tie me. கன்னத்தில் அடிக்க வேண்டுமா அடியுங்கள். You want to slap me? Slap me. என்னுடைய முகத்தை நீங்கள் மாற்ற முடியாது. You cannot change my face. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய ஜனங்களே. Beloved people of God. கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகும் பாதையில். In that path through which the Lord leads you. அவரோடு கூட பாடுபடும்படியாக. நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? Do you realize you have been called to suffer with him? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பாதையிலே நீ பாடுகளையும் கூட சகித்து கொண்டு போக வேண்டும். அந்த பாடுகளிலும் பூரணப்பட வேண்டும். You have to go enduring suffering in this path and you have to be perfected in those sufferings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதுக்கு எல்லாவற்றுக்கும் விசேஷமாக இன்னொரு முகத்தை பார்க்கிறோம். There is another face, something more special than all this. அது எங்க இருக்கு? அது கழுகு. It is an eagle's face. அது பிரேதங்கள் இருக்கிறதுல சிலர பார்க்கலாம். Eagles can be seen where dead bodies are. காட்டு பகுதியிலே மேலே பறந்து கொண்டிருக்கும். They'll be flying above in jungle அது கீழே பறக்காது. They don't fly low. வேத வாக்கியம் கூட என்ன சொல்லுகிறது? What does the Bible say? நீ கழுகை போல உயரத்துல கூடை கட்டினாலும் என்று சொல்லுகிறது. You must build your nest on high like eagles. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருனை ஒரு கஷ்டமான பாதையில கொண்டு போகும் பொழுது When God takes you through a difficult path, நீ கீழே இறங்கி இருவியா இல்ல மேலே தான் இருப்பியா? Will you come down or remain up? உன்னுடைய பரிசுத்த ஜீவத்தை பாதுகாப்பாயா? Will you preserve your holy life? நீ உன்னத ஜீவத்தை பாதுகாப்பாயா? Will you preserve your sublime life? உன்னுடைய ஜெப ஜீவத்தை நீ காத்து கொள்வாயா? Will you preserve your prayer life? இல்லனா அன்றைக்கு ஜெபம் பண்ண இப்ப எனக்கு ரொம்ப வீக்கா போச்சு இப்ப நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கறேன் இறங்கிருவியா? Or will you say those days I could pray now I'm very weak I need some rest and will you come down? இப்ப ரெஸ்ட்ல இருக்கறியா இல்ல அரெஸ்ட்ல இருக்கறியா? Now are you on a rest or under arrest? நீ ரெஸ்ட்ல போனேன்னு சொன்னா சாத்தான் உன்னை அரெஸ்ட் பண்ணி
போடுவான். If you go and want desire some rest, the devil will arrest you. தந்தன் திசைக்கு நேரே ஓடுகிற நேரத்தில் அங்கே கழுகு முகமும் காணப்படுகிறது. There in those directions where the creatures travel, the eagle's face is seen. அது நித்தியத்தை நோக்கி பார்க்கிறது. It is going towards eternity. ஓ தேவனுடைய ஜனமே, Oh children of God, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற பரிசுத்த கூட்டமே, Oh holy people of God who have received the Holy Spirit, அக்கினிக்குள்ளே வாசம் பண்ணும் பரிசுத்தவான்களே, Oh saints who dwell in the fire, வடதிசையிலிருந்து உருவாக்கப்பட்ட சந்ததியே, Oh generation which has been formed in the northern sides, நித்தியத்துக்கு நேராய் பயணம் செய்யும் தேவ ஜனங்களே, People of God who are journeying towards eternity, உங்களுடைய முகங்கள் எப்படி இருக்கிறது? What is your face like? உங்கள் திசைக்கு நேராய் ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு போகும் நேரத்தில், When God is leading you in your direction, நீங்கள் உண்மையாய் அன்பின் சாயலை வெளிப்படுத்துகிறீர்களா? Are you revealing the character of love? விசுவாசத்திலே தைரியமாய் இருக்கிறீர்களா? Are you bold in faith? பாடுபடும் பொழுது சந்தோஷத்தோட பாடுபடுகிறீர்களா? When you suffer, do you suffer happily? எல்லா சூழ்நிலையிலும் அந்த உன்னதமான ஸ்தானத்தை காத்துக்கொள்ளுகிறீர்களா? Are you able to preserve that lofty state in every situation? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் அநேகரை இந்த நேரத்தில் தொட்டுக்கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். I realize the spirit of God is touching many of you now. தேவன் ஒரு சத்தியத்தை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். God is revealing a truth to you. நித்தியத்துக்கு நேராய் உன்னுடைய திசையை திருப்பி கொண்டு போகும்படியாக. That you might turn your direction towards eternity. இந்த நேரத்தில் இந்த சத்தியத்துக்காக உங்கள் எத்தனை பேர் உங்களை ஒப்புக்கொடுக்க போகிறீர்கள்? How many of you at this time are going to surrender to the truth? தன்னுடைய மனவாளனுக்காக ஒரு மனவாட்டி எப்படி அலங்கரிக்கப்படுகிறாள் என்பதற்கு இந்த அதிகாரம் ஒரு நல்ல சான்றாக இருக்கிறது. This is Ezekiel, first chapter is a document, an example to see how this bride is adorned for the bridegroom. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு பெரிய பரிசுத்தாவியின் பின்மாரி பெய்ய போகிறது. A great rain of the Holy Spirit is going to be poured out. அதோடு உபதேச சத்தியங்களும் பெய்து கொண்டிருக்கின்றன. And with that, the truths are being rained down also. பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. The doors of heaven are opened. கண்களை அங்கே ஏறடுங்கள். Lift up your eyes and see. அதுவே நம்முடைய தேசம். That is our homeland. அதுவே நம்முடைய முற்பிதாக்களின் தேசம். The land of our forefathers. அதுவே நித்தியமான தேசம். That is our eternal land. அதுவே நீதிபுரம். That is the city of righteousness. அதுவே சத்திய நகரம். The city of truth. அதற்கு அப்படிப்பட்ட பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Such names have been given to it. நம்முடைய கால்களை பலப்படுத்துவோமா? Shall we strengthen our feet? அங்கே நடந்து போகும்படியாக. That we might walk there. நம்முடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாய் மாற்றுவோமா? Let our feet be straight feet. நம்முடைய கால்களை முழங்கால்களாய் நிமிர்த்துவோமா? Shall we strengthen our feeble knees? எல்லாரும் கண்களை மூடுங்கள். Let's all close our eyes. இதோ கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். The spirit of God is moving. கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துவோமாக. For some time, let's offer our gratitude to God. இதோ வடக்கே இருந்து புசல் காற்று. A whirlwind from the north. மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். The Holy Spirit from the most holy place is changing you. சியோனின் அபிஷேகம் இதோ தேவஜனத்தின் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. The anointing of Zion is falling on the people of God. அவர் சியோனிலிருந்து பிரகாசிக்கிறார். He shines from Zion. பரிசுத்த ஆவியானவர் சியோனிலிருந்து தம்முடைய ஜனத்தின் மேல் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். The Holy Spirit is shining upon his people from Zion. எல்லாரும் தேவாவியானவருக்கு கொஞ்ச நேரம் இடம் கொடுப்பீர்களா? Shall we all give room to the spirit of God for some time? எல்லாரும் வாயை திறந்து தேவனை மகிமைப்படுத்தி பரிசுத்த ஆவியினால் நிரம்புங்கள். All open your mouths and glorify God and get filled in the spirit now. எல்லாருக்குள்ளையும் ஒரு அக்கினி அபிஷேகம் இந்த நேரத்திலே வந்து இறங்குவதாக. May a fiery anointing fall upon everyone in this place now. முடியாத காரியம் உன்னாலே சாத்தியமாகும். What you say you cannot do shall be made possible. நடக்க முடியாத உன் பாதங்களை அவரோ இதோ பலப்படுத்துகிறார். He is going to strengthen the feet of those who cannot walk. உன்னுடைய திசைக்கு நேரே போகும்படியாக ஆவியானவர் உன்னை கொண்டு போக போகிறார். The spirit of God is going to take you right towards your direction. நீ ஒரு தீர்மானத்தை எடுப்பாயாக. You make a decision now. நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன். I will not look back. நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன். I will not look back. எந்த உபத்திரவமாய் இருந்தாலும். No matter what the situation. என்னுடைய முகத்தின் சாயல் மாறவே மாறாது. My face shall not change. அந்த அன்பின் சாயல் மாறாது. That face of love will not change. என்னுடைய தைரியத்தை அசைக்க முடியாது. My boldness will
not change. என்னுடைய பரிசுத்தத்தை அசைக்க முடியாது. No one can shake my holiness. நான் பாடுபடத்தான் செய்வேன். I shall suffer. நான் ஜீவனை கொடுக்கத்தான் செய்வேன். I will lay down my life. மரணம் வரையிலும் போராடுவேன். I will strive till death. என் ஆவி பிரிகிறது வரையிலும் நான் யுத்தம் செய்வேன். Till my spirit departs, I will fight. ஓ இரத்த சாட்சிகளே எழும்புங்கள். Oh martyrs, arise. கிறிஸ்துவுக்காக எழும்பி நில்லுங்கள். Arise and stand up for Christ. உங்களுடைய பாதங்களை பலப்படுத்துங்கள். Strengthen your feet. உங்களுடைய ஆவியை உற்சாகப்படுத்துங்கள். Encourage your spirit. எல்லாரும் கொஞ்ச நேரம் எழும்பி நில்லுங்கள். Shall we all stand up for பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படுகிறோம். We are getting filled in the spirit. எல்லாரும் ஆதி அப்போஸ்தலன் நாட்களை போல் என்கிற ஒரு பாட்டு நமக்கு உண்டு. We have a song which speaks of the early apostolic days. அந்த பாட்டை வந்து படித்தால் மிகவும் நலமாய் இருக்கும் போல தோன்றுகிறது. It will be good if we sing that song. நீங்கள் எத்தனை பேர் ஆதி அப்போஸ்தலின் நாட்களை காண விரும்புகிறீர்கள்? How many of you want to see the early apostolic days? முழுவதும் ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆளுகை செய்கிற ஒரு அனுபவம். An experience where we will be ruled by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்கே அன்றி வேறே ஒருவருக்கும் அங்கு தலை நிமிர்க்க முடியாது. And no one can lift up their heads in that place. இந்த நாட்களில் நம்மையும் கூட அந்த நிலவரத்தில் கொண்டு வர விரும்புகிறார். God wants to bring us to that state these days. படிப்போமாக. ஆதி அப்போஸ்தல நாட்களை போல் தேவமேதினிலும் ஆவியை ஆதி அப்போஸ்தல நாட்களை போல் தேவமேதினிலும் ஆவியை Hallelujah. Vega vandarudane irpe
சியோன் எருசலேமாயே Hallelujah.
naan unnai belapaduthi irukkiren. I have strengthened you. Khandava mirigathukotta belanai naan unakku thandirukkiren. I have given you the strength of a unicorn. Ulagathil irukkira endha vallamaiyum merkolla koodad oru vallamaiyal naan unnai idakatti irukkiren. I have girded you with a strength that no power in this world can prevail over. Ennudaiya samudham unakku munnala sollum. My presence shall go before you. Ennudaiya karathai pidithu naan unnai nadathuven. I will hold your hand and lead you. Unnai jeyaliyai enakku munbaga niruthuven endru katta solugira. I will present you before myself, says the Lord. Rabalaka shadudava ayira bala ayira bala kadivikada mandura bala kashandura bikada bala kadura ayira bahatura anavariya. Oh Jesus, ellarum karangale varthi kathare stotram annu. All raise your hands and praise God. Praise you Jesus. Ellarum stotram annungal. Praise God. Praise you Lord. Praise you Jesus. Andavar nammai aaradhane muluvadum aashirvaadamaakki thandapidinal nandiyula ilayathoda stotram annu. Praise the Lord. Praise you Jesus. We praise you Jesus. We praise you Jesus. எங்கள் நல்ல இயேசுவே, இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் சுவாமி. இந்த சாயங்கால வேலை நீர கடமத்தில் கடந்து வந்து எங்களோடு பேசின எல்லாம் நல்ல வார்த்தைகளுக்காக சூத்திரம். காலகாலங்களாக மறைக்கப்பட்டிருந்த வேதத்தோட ரகசியங்களெல்லாம் வெளிப்படுத்தி தந்தபடினாலும் துதிக்கிற மாண்டவரே, காணப்படாதவர்களெல்லாம் நித்தியமானவனால் அறிந்திருக்கிற அப்படின்னாலும் சூத்திரம். நித்தியத்துக்கிற காரியங்களெல்லாம் வெளிப்படுத்தி தந்தபடினாலும் சூத்திரமாண்டவர், அன்படி ஜீவிக்க எல்லாருக்கும் கிருப்பை கொடுக்க முடியாமல் வேண்டிகளிடம் இந்த நான்கு ஜீவன்களை பற்றி நாங்கள் அவன் கேள்விப்பட்டோம் சுவாமி. அந்த ஜீவன்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நான்கு சட்டைகள் இருந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுபோல் நாங்களும் கூட விண்ணப்பமும் ஜபமும் வேண்டுதலும் ஸ்தோத்திரங்கிட்ட ஜீவித்தல் எப்போதும் காணப்பட எங்களை கிருப தரும்படி அமிர்தத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அந்த சட்டைகளின் கீழே கையீடு இருந்ததாக நாங்கள் காண்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் நற்கிரை செய்கிறவர்களாக காணப்பட எங்களை கிருப தரும்படி அமிர்தத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நற்கிரைகள் நாம் மக்கள் மறந்ததாகவே காணப்படும்படி உதவி செய்ய சுவாமி. நாங்கள் கிருபையில் நிற்கிறவர்களாக காணப்பட எங்களை கிருபதாரம் சுவாமி. நாங்கள் ஒரு கால் எந்த காரணத்தை விட்டு நாங்கள் பின்வாங்கி போகாதபடி பாதுகாத்தோம். அந்த ஜீவன்கள் பின் திரும்பினதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதுபோல் எங்களுடைய ஜீவத்தின் பின்மாற்றம் உண்டாகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். ஒரு கால் நாங்கள் பின் திரும்பி பார்க்காதபடி, எங்களை முன்ன வைத்த காலை பின்ன வைக்காதபடி இந்த ஓட்டத்தை விட கிருப தர முடியாமல் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அந்த நான்கு ஜீவன்களுக்கு நான்கு விதமான முகங்கள் இருந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த முகங்கள் என்ற சாயல் எங்களுடைய ஜீவத்தினும் காணப்பட முடியும் உதவி செய்ய மாட்டேன். நாங்கள் அன்புள்ளவர்களாக காணப்பட எங்களுக்கு இருபதாறும். சிங்கத்தை போல் நாங்கள் தைரியமுள்ளவர்களாக காணப்பட எங்களுக்கு இருபதாறு. காளையை போல பாடுகளுக்கென்று ஒப்புக் கொடுக்கிறவர்களாக காணப்பட இருபதாறு சுவாமி. கழுகை போல உன்னதமான அனுபவத்தை நாங்கள் எப்போதும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இருபதாறும். கேட்ட வசனங்களை நித்தியத்துக்கும் பிரயோஜனமாக காணப்பட முடியும் உதவி செய்யாத மனதின் இருதயத்தை எழுதி கொண்ட அனுபவத்தை ஆக்கிக் கொள்ள கிருபதாரம். நல்ல நேரத்தில் உதைக்கப்பட்ட உதவி போல நூற்றுக்கு நூறாக கனி கொடுக்க எங்களுக்கு இருபதாறு சுவாமி. அதிசயிக்கிற வரப்போ நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்படியே நாங்கள் அக்னி ஜுவாரலாக காணப்படும். நீர் வரும்போது சந்திக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். இயேசுவை நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய திறக்கப்பட்ட வாசலுக்காக ஸ்தோத்திரம். பரலோகத்தின் பலகனிகளை திறந்து நம்முடைய மகிமையான பிரசன்னத்தை நிறங்களுக்கு தந்து ஆவியானவர் எங்களை மத்தியில் அசைவாட பண்ணி நம்முடைய ஜனத்தோடு பட்சமாக இடப்பட்ட கொண்டது அப்படின்னால நாங்களும் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை நம்முடைய நகரமாக வாசஸ்தலமாக ஆண்டவரே நித்திய நகரமாக எங்களை உருவாக்கும்படியாக நம்முடைய பரிசுத்த ஆவியை இந்த பூமியிலே எங்களுக்கு அனுப்பி எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற நல்ல பாதைகளுக்காக நாங்களும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கதாவே. இந்த திருவையுள்ள வசனத்துக்கு யாவரையும் படைக்கிறோம். நிர்வரும்பொழுது எல்லாருமே சந்திக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாமரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படும் நாள் வரையிலும் கூட இருப்பதாக. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. இப்பொழுது பாட்டு படிக்கும் பொழுது ஜெபம் தேவைப்படுகிற உனக்கு வரலாம். தேவனுடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். As we sing songs for you, those who want prayer can come forward. The servants of God will pray for you.